ஹலோ வியூவர்ஸ், இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் பாரிவேந்தர் கடந்த மார்ச் 2ஆம் தேதி அறிவாலயத்தில் திமுக தலைவர் ஸ்டாலினை சந்தித்து திமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்தார். ஐஜேகேவுக்கு கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர் 2ல் ஒரு தொகுதி கொடுக்க உள்ளதாம் திமுக. இந்த நிலையில இன்று பாரிவேந்தரின் மகன் ரவி அறிவாலயத்துக்கு சென்று திமுக கூட்டணியில் ஐஜேகே கட்சிக்கு ஒரு தொகுதி என்ற உடன்படிக்கையில் ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்திட்டார். அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த ரவி, எங்களுக்கு விருப்பமான தொகுதி கள்ளக்குறிச்சி தான், அதை கேட்டிருக்கிறோம், விரைவில் முடிவு செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார். இந்த நிலையில முன்னாள் அமைச்சரும் விழுப்புரம் மத்திய மாவட்ட செயலாளருமான பொன்முடி தனது மகன் கௌதம சிகாமணியை கள்ளக்குறிச்சி தொகுதியில் நிறுத்த தீவிர முயற்சி எடுத்து வந்தார். இதன் காரணமாக விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கும் பல்வேறு ஒன்றிய செயலாளர்களை தனிப்பட்ட முறையில் பார்த்து தன் மகனுக்கு ஆதரவு திரட்டியும் வந்தார். அதே நேரம் பொன்முடி மகனுக்கு கள்ளக்குறிச்சியில் சீட் கிடைத்து எம்பியாகிவிட்டால் பொன்முடியின் அதிகாரம் மீண்டும் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் பரவிவிடும். அதை தடுக்கும் முயற்சியில் காய் நகர்த்தி வருகிறார்கள் திமுகவில் உள்ள முக்கிய புள்ளிகள் சிலர். இந்த நிலையில கள்ளக்குறிச்சி தொகுதியை பாரிவேந்தருக்கு கொடுக்கப்பட உள்ளதால் அது பொன்முடி எதிர்ப்பாளர்களுக்கு வாய்ப்பாகிவிட்டது. பொன்முடி தரப்பினரோ பாரிவேந்தருக்கு பெரம்பலூர் தொகுதியை ஒதுக்கிவிட வேண்டும் என்றும், அப்போதுதான் கள்ளக்குறிச்சியை பெற முடியும் என்றும் முயற்சி எடுத்தனர். ஆனால் பொன்முடி மகனுக்கு கள்ளக்குறிச்சி கிடைத்துவிடக் கூடாது என நினைத்து திமுகவிலே சிலர் பாரிவேந்தருக்கு கள்ளக்குறிச்சி தொகுதியை வாங்கி கொடுக்க மும்முரமாக இயங்கி வரார்களாம். அந்த முக்கிய புள்ளிகள் யார் என்று நாளை ஒரு வீடியோக்களில் தொடர்ச்சியாக காண்போம். மேலும் இது போன்ற செய்திகளுக்கு நம்ம வைட்டன்சி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.